பெட்ரோல் இல்லை பஞ்சர் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு டோல்க ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி டோல் 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 ஃபீ நம்பர் உண்டு, அது ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடு லாக் வந்து லெஃப்ட் திருப்பிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் மட்டும்னா சைடு லாக் ஆகிடும். ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் ஆன் பண்ணால் இந்த இன்ஜின் லைட் எரியணும், நியூட்ரல் லைட் எரியணும், கியர்ல இல்லைன்னா நியூட்ரல் லைட் எரியணும், இன்ஜின் லைட் எரியணும். சரிங்களா? வண்டி வந்து செல்ஃப் அடிக்கணும். செல்ஃப் அடித்த உடனே இந்த இன்ஜின் லைட்டு ஆஃப் ஆகணும். சரிங்களா? இப்போ எரிஞ்சிட்டு இந்த இன்ஜின் லைட்டு ஆஃப் ஆகணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். ரன்னிங்கில் வந்து ஸ்பீடோமீட்டர், இது வந்து ஸ்பீடோமீட்டர், இது வந்து உள்ளாடி இருக்கிறது ஓடோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுக்குன்னு இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு இந்த கேஜில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபியூயல் வந்து இண்டிகேஷன் வந்து இதில் இருக்குது, எல்லாமே வந்து அனலாக்கில் தான் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் வந்து இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டரு, இது வந்து ரைட் இண்டிகேட்டரு, ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹை பீம் லோ பீம், லோ பீமில் இருக்கும்போது ஹை பீம் வேணும்னா நமக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா ஹை பீம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஹெட்லைட் ஆஃபில் இருக்கும்போதும் நீங்கள் வந்து ஹை பீம் போடணும்னா, அதாவது பாஸ் லைட் பண்ணணும்னா இது ப்ரெஸ் பண்ணணும்னா பாஸ் லைட்டு ஒர்க் ஆகும். காரணம் இங்கே இருக்குது. கிளச் வந்து இந்த பிளே எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பிளே இருக்குது, லிவரோட பிளே, இந்த பிளே வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லிவர் பிளே இல்லைன்னா வந்து கிளச் பிளேட் போயிடும். அதனால் இந்த பிளே எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்கக்கூடாது, பிளே இல்லாமல் இருக்கக்கூடாது, சின்ன பிளே இருக்கணும் கண்டிப்பாக வந்து. சரி, இது பேக் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் கியர் போகும், சாரி ஃப்ரெண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் கியர் போகும். அப்போ அகேன் நாலு கியருக்கும் ஃப்ரெண்டு தான் வரும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஃபுல் பேக் வந்து நியூட்ரல் ஆகிடும். இது வந்து ஆயில் ஃபில் பண்ணக்கூடிய கேப்பு, இது வந்து ஆயில் ஃபில்டரோட லொக்கேஷன் வந்து. ஓகேங்களா? ஆயில் இண்டிகேஷன் வந்து இதில் செக் பண்ணிக்கணும். இது வந்து ஆயில் இண்டிகேஷன், ஆயில் இண்டிகேஷன் வந்து நீங்கள் ஐடியல் சென்டர் ஸ்டேட் போட்டு வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த லெவல் செக் பண்ணிக்கணும் சார். இதில் கிளாஸுக்கு உள்ளாடி வந்து ஆயிலோட லெவல் உங்களுக்கு தெரியும். இது வந்து லோ இண்டிகேஷனு, இது வந்து ஹை இண்டிகேஷன். அதாவது இந்த ஹைக்கு மேலேயும் போகக்கூடாது, லோக்கு கீழேயும் வரக்கூடாது. ஆயில் லெவல் இதிலேயே வந்து மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே வந்து. சரிங்களா? சரிங்களா? ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இன்ஜின் லைட் ஆன் ஆகும். இன்ஜின் லைட் ஆன் ஆன உடனே பயப்பட தேவையில்லை, இம்மிடியட்டாக வந்து பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். என்னோடய பஜாஜ் ஆயிலை பொறுத்தளவுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஆயில் வந்து ஓடுற கெப்பாசிட்டி இருக்குது, 10,000 கிலோமீட்டர். ஸோ அதனால் 3,000 கிலோமீட்டரில் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மாற்றணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வந்து 5,000 கிலோமீட்டரில் செகண்ட் சர்வீஸ் வரும்போது நமக்கு இன்ஜின் ஆயில் செக் பண்ணி லெவல் செக் பண்ணி ஒரு 100 ml அல்லது 200 ml மட்டும் டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை செகண்ட் சர்வீஸ். சரிங்களா? அந்த டைமில் வந்து நமக்கு செயினை கழட்டி, செயினை வந்து இந்த செயின் கவரை கழட்டி, செயினை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி டீசல் வச்சு க்ளீன் பண்ணி செயினுக்கு லூப் போட வேண்டியது தான். சரிங்களா? ப்ளஸ் வந்து மூணாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இயர் உள்ளாடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து 9,500 10,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் உள்ளாடி வந்து மூணாவது சர்வீஸ் பண்ணணும். மூணாவது சர்வீஸில் கம்பல்சரி ஆயில் மாற்றணும், ஆயில் ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் ஓரிங் மாற்றணும். அந்த டைமும் செயினை கழட்டி க்ளீன் பண்ணணும். எவ்ரி 1,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து செயின் டைட் பண்ணணும். ஒவ்வொரு 1,000 கிலோமீட்டருக்கும் நீங்கள் செயினை டைட் பண்ணி ஓட்டினா செயினோட லைஃப் நல்லாயிருக்கும். செயினுக்கு க்ரீஸ் பண்ணி ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். புரியுது சார். இந்த க்ரீன் கலர் எது கொடுத்துருக்கானா, இந்த கிலோமீட்டரில் நீங்கள் வண்டி ஓட்டும்போது வண்டி வந்து எக்கனாமியாக இருக்கும். எக்கனாமியாக இருக்கும்போது மைலேஜ் வந்து ரொம்ப ஹையாக கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து மைலேஜ் கம்மியாக கிடைக்குதுன்னா வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸ் முடித்தோடனே கண்டிப்பாக வந்து அந்த மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அந்த செகண்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் 30 to 50 மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போக வேண்டாம். சரிங்களா? அதாவது ஃபோர்த்து கியரில் வந்து 30 to 50 போகணும். சரிங்களா? ஓகே. வராடலும் நீங்கள் அதை கவனமாக இருந்துட்டு அது ரினியூவல் பண்ணுங்கள். ஒன் இயர் மட்டும் தான் ஃபுல் டேமேஜ் இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃபில்டரோட ஓரிங் இந்த மூணுமே வந்து எவ்ரி டைம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது 750 சேஞ்ச் பண்ணுவோம், அடுத்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது 10,000 கிலோமீட்டர் தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஒன் இயருக்கு அப்புறம் தான். ஸோ அந்த டைமில் மட்டும் ஆயில் ஆயில் ஃபில்டர் மாத்திரம் போகும். இன்ஜினுக்கு மட்டும் வந்து 7 வாரண்டி சொல்லியிருக்காங்க. இந்த 2 வாரண்டியில் வந்து இன்ஜின் வண்டியோட வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸஸு அப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சா சுவிட்ச் அசம்பிளி அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து ஒயரிங் எல்லாமே வந்து 2 வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே. இன்ஜின் பார்த்திங்கன்னா 5 7 வாரண்டி இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்கோம்.